இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th பிசினஸ் மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 9.17 எக்ஸாம்பிள் 9.17 பார்க்க போறோம். சோ ரெக்ரெஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். தி டூ ரெக்ரெஷன் லைன்ஸ் ஆர் சோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட கிவன் எழுதிருங்க. சோ கிவன் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிருக்கேன். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். சோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா அதை நம்ம ஆர்னு சொல்லுவோம். சோ ஆர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி எக்ஸ் ஒய் இன்டு பி ஒய் எக்ஸ். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. சோ இந்த ஆர் வேல்யூவா இருக்கிறதுக்கு என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்னு எக்ஸ் ஆன் ஒய் கண்டுபிடிக்கணும், இன்னொன்னு ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டு வேல்யூஸ்மே இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறதுல ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் பாத்தீங்களா, அது வந்து ஒன்னு ஒன்னை விட கம்மியா இருக்கலாம், இன்னொன்னு ஒன்னை விட அதிகமா இருக்கணும், ரெண்டுமே சேம் சைனா இருக்கணும். சோ இதுதான் ஆர் கண்டுபிடிக்கிறதோட ரூல்ஸ். நம்ம போடும்போது உங்களுக்கு புரியும். சோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். சோ ஒய் ஆன் எக்ஸ், சோ ஒய் ஆன் எக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். சோ 3x பிளஸ் 2y ஈக்குவல் டு 26. இப்ப நம்ம ஃபைண்ட் பண்ண போறது ஒய் ஆன் எக்ஸ். சோ ஒய் மட்டும் லெப்ட் ஹேண்ட் சைட்ல வச்சுக்கணும், ரிமைனிங் மூவ் டு தி ரைட் ஹேண்ட் சைட். சோ 2y இஸ் ஈக்குவல் டு 26 மைனஸ் 3x. சோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 26 டிவைடட் பை 2 மைனஸ் 3 பை 2 இன்டு எக்ஸ். சோ இப்ப இதை நீங்க சிம்பிளிஃபை பண்றதுக்கு முன்னாடி சோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட்ல இருக்க மாதிரி எழுதிக்கோங்க. சோ 3 பை 2 பிளஸ் 13 அப்படின்னு எழுதும், ஓகேவா? சோ இப்ப இது எக்ஸ் ஓட கோ எஃபிஷியன்ட் எக்ஸ் இருக்கு. சோ இது எக்ஸ் ஓட கோ எஃபிஷியன்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம பி ஒய் எக்ஸ் சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம், பி ஒய் எக்ஸ். தட் மீன்ஸ் ஒய் ஆன் எக்ஸ், அதான் அதோட மீனிங். சோ அப்ப இந்த 3 பை 2 தான் நம்ம என்ன 3 பை 2 தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒய் எக்ஸ் சொல்லுவோம். சோ அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் நோன் அஸ் பி ஒய் எக்ஸ். சோ பி ஒய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பை 2 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா மைனஸ் 1.5. 3 பை 2 ஓட வேல்யூ என்னது 1.5. சோ இங்க மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ். சோ ஃபர்ஸ்ட் நான் பி ஒய் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி இப்ப எக்ஸ் ஆன் ஒய் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ஃபைண்ட் பண்ண போறது ஒய் எக்ஸ் ஆன் ஒய் ஃபைண்ட் பண்ண போறோம். சோ செகண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போறது ஒய் எக்ஸ் ஆன் ஒய் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். எப்படி ஒய் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் எக்ஸ் ஆன் ஒய் ஃபைண்ட் பண்ணனும். அனதர் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். சோ 6x பிளஸ் 3y ஈக்குவல் டு 31 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம ஃபைண்ட் போறது எக்ஸ் எக்ஸ் ஆன் ஒய். சோ எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. சோ 6x இஸ் ஈக்குவல் டு 31. இந்த பிளஸ் 3y அந்த சைடு வரும்போது மைனஸ் 3y ஆயிடும். சோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 31 டிவைடட் பை 6. நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். மைனஸ் 3 டிவைடட் பை 6y இப்படி எழுதிக்கலாம். சோ இப்ப என்ன பண்ணணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஃபர்ஸ்ட்ல வர மாதிரி எழுதிக்கோங்க. சோ 1/2 ஒய் பிளஸ் 31 டிவைடட் பை 6. இப்ப பாக்கணும். சோ இப்ப என்னது 1/2 ஓட வேல்யூ என்னது 0.5 நம்மளுக்கு தெரியும். சோ அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5 மைனஸ் 0.5y பிளஸ் 31 டிவைடட் பை 6. இப்ப என்ன சொல்லிருக்கேன், இங்க எக்ஸ் ஓட கோ எஃபிஷியன்ட் நம்ம பி ஒய் எக்ஸ் எடுத்துக்கணும். சோ அப்ப இங்க ஒய் ஓட கோ எஃபிஷியன்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும், பி எக்ஸ் ஒய் எடுத்துக்கணும். சோ பி எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு என்னது மைனஸ் 0.5. இப்ப நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஆர் ஃபைண்ட் பண்ணணும். சோ நம்மளுக்கு ஆர் ஓட ஃபார்முலா தெரியும். ஆர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி எக்ஸ் ஒய் இன்டு பி ஒய் எக்ஸ் நம்மளுக்கு தெரியும். சரி இப்ப பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி எக்ஸ் ஒய் ஓட வேல்யூ என்னது மைனஸ் 1.5. பி எக்ஸ் ஒய் ஓட வேல்யூ 0.5, பி ஒய் எக்ஸ் ஓட வேல்யூ மைனஸ் 1.5. நான் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அது எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், போத் மஸ்ட் பி சேம் சைன். சோ பி ஒய் எக்ஸ் மைனஸ்ல இருக்கு, பி எக்ஸ் ஒய் மைனஸ்ல இருக்கு. சோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. ஒன்னு வந்து ஒன்னை விட அதிகமா இருக்கணும், ஒன்னு வந்து ஒன்னை விட கம்மியா இருக்கணும். சோ இது ஒன்னை விட இட் இஸ் கிரேட்டர் தன் யூனிட்டி, இட் இஸ் லெஸ் தன் யூனிட்டி. சோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. சோ அப்ப எங்க ஆர் இருக்கும். சோ அப்ப ரெண்டுமே நெகட்டிவ் சைன்ல இருந்தா நம்ம நெகட்டிவ் தான் எடுத்துக்கணும், பிளஸ் ஆர் மைனஸ்ல நம்ம மைனஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். சோ அப்ப ரெண்டுமே இப்ப இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும், போத் ஆர் இன் மைனஸ்ல இருக்கு. சோ அப்ப ஆன்சர் சுட் பி இன் மைனஸ். சோ 0.5 ஐயும் 1.5 மல்டிப்ளை பண்ணி நீங்க ரூட் வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஆன்சர் 0.866 வரும். சோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆர் வேல்யூ.
So, Marathi solra in the equations la correlation coefficient 5 minus solranga. So, correlation coefficient appadina r. So, r is equal to plus or minus root of bxy into dyx. Idha nammoda formula. So, first enna kandupidikkanum appadina x on y find pananum. Adukaprama y on x find pananum. So, y on x find pannirken. First equation eduthu y on x. So, nam enna find pandromo adu mattum dhaan reference side la irukum. So, y ku dhaan neenga preference kudukkanum. So, y is equal to move remaining things in the other side. So, so byx, that means x oda coefficient da nama byx nu solranum. Adhe maari inga y oda coefficient da nama bxy solranum. So, nammalku formula theriyena rendu me kadichiruchu. So, rendu thiy multiply panni root eduthinga, you get the answer. But innonu neenga check panikkanum, r value find pannumbodhu both must be in same sign. Either idu minus a irundha idhu minus a irukkanum, illa idu plus a irundha idhu plus la irukkanum. So, rendu me minus la irundha answer should be also minus. So, rendu me plus a irundha answer should be plus. So, next day, rendu me check pannanum. One is greater than unity, another one is less than unity. So, this is greater than unity. That means, one is greater than unity. Okay. That is simple. So, greater than 1. This is less than 1. So, we will find r value. This is the regression, correlation coefficient 5 method.